நடிகர் சங்க தேர்தலில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டும் என நடிகை ரேகா உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சேர்ந்து கட்டடம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் ஒரே இலையில் உட்காந்து சாப்பாடு போடணுன்றது தான் என்னுடைய ஆசை. அந்த இலையில் சாப்பாடு போடும்போது நான் விளம்பி கொடுப்பேன் எல்லாருக்கும். இதை வந்து பிரிவினையாக பார்க்காதீங்க, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான். இதில் பொலிட்டிக்ஸ் இல்லை கண்டிப்பாக. எல்லாரும் செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லாரும் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது தான், ஒவ்வொரு பிஸியாக இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூணு நபர்கள் மேலே வெறுப்பு இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்தது. இனிமேல் அந்த பிரிவினை வராமல் எல்லாரும் காப்பாற்றிக்கணும், கட்டடம் நல்லபடியாக வளரணும். அதுக்கு மீடியா நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். வந்து வாக்களித்த அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும், ரெண்டாவது திரைப்பட ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வட்டம் எலெக்ஷன் ரொம்ப பிரமாதமாக நல்லபடியாக நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.